அன்பு மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். 11ஆம் வகுப்பில் பாட வரலாறில் அலகு 13 பண்பாட்டு ஒருமைப்பாடு இந்தியாவில் பக்தி இயக்கம் என்ற பாடத்தில் பகுதி 2 நாம் சில பகுதிகளை காண இருக்கின்றோம். இந்த பாடத்தினுடைய மைய பகுதிகளான பாடப்பொருளான கபீர், ரவிதாஸ், குருநானக், சைதன்யர், நாமதேவர், ராமானந்தர், மீராபாய், சூர்தாஸ், துக்காராம், பக்தி இயக்கத்தின் தாக்கங்கள், இப்படி பல்வேறு தலைப்புகளை இந்த வகுப்பில் இந்த பாடத்தில் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த பாடத்தினுடைய பாடப்பொருளுக்கு செல்வதற்கு முன்னாடி, இந்த பாடத்தை அறிவதற்கு முன்னாடி முன்னோட்டமான சில கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் தாய் கடவுளையும் பெண் தெய்வத்தையும் பசுபதிங்கிற ஆண் கடவுளையும் வணங்கி வந்தார்கள். அதைத் தொடர்ந்து வேத காலத்தில் முன்வேத காலம், பின்வேத காலம். முன்வேத காலத்தில் இயற்கையை வணங்கினார்கள், பின்வேத காலத்தில் பல்வேறு கடவுள்களை வணங்கியிருக்கிறார்கள். பிரம்மன், விஷ்ணு, சிவன், இந்த மூவரையுமே நாம மும்மூர்த்தின்னு சொல்லலாம். படைத்தல் கடவுளான பிரம்மன், காத்தல் கடவுளான விஷ்ணு, அழிக்கும் கடவுளான ருத்ரன் என்கின்ற சிவன். அந்த வகையில் இந்த வேத சமயத்தில் சைவம் வைணவம் என்று இருந்தது. இந்த சைவம் வைணவம் இரண்டு பிரிவுகளாக இருந்தது. சைவத்தில் நயன்மார்களும் வைணவத்தில் ஆழ்வார்களும், பக்தி இயக்கத்திலும் சரி அல்லது பக்தியை முன்னெடுத்து சென்றவர்கள், பக்தி துறவிகள் என்று அழைக்கப்பட்ட தலைவர்கள் ஏராளம் நிறைய அவர்கள் இருக்கிறார். சைவத்திலும் வைணவத்திலும் சில முரண்பாடுகள். இந்த சைவம் வைணவம் முரண்பாடுகளை களைவதற்காக புதிய மதம் உருவானது. அதான் பௌத்த மதம், சமண மதம். பௌத்த மதமும் சமண மதமும் இந்து மதத்திலும் சில முரண்பாடுகள் உண்டு. இதை களைவதற்காக தான் தென்னிந்தியாவில் பக்தி தோன்றுகிறது, தோற்றுவித்தது. இந்தியாவில், குறிப்பாக தென்னிந்தியாவில் பக்தி இயக்கத்தை முதன் முதலில் பரப்பியவர், முன்னெடுத்து சென்றவர் ஆதிசங்கரர். மாணவர்களே, இந்த ஆதிசங்கரர் தென்னிந்தியாவில் பக்தி இயக்கத்தை முன்னேற்றி நடத்தியவர். கிபி 9 நூற்றாண்டில் வாழ்ந்தவர். குறிப்பாக கேரளாவில் உள்ள காரடி என்கிற கிராமத்தில் இந்த ஆதிசங்கரர் என்ற பக்தி இயக்க துறவி பிறந்தவர். ஸோ அந்த கேரளாவில் பிறந்த இந்த ஆதிசங்கரர் அவர்கள் என்ன சொன்னார், மக்களிடம் எதை முன்னெடுத்து சென்றார் அப்படி என்று பார்க்கும்போது, இவர் ஒரு கோட்பாட்டை, ஒரு தத்துவத்தை முன்னெடுத்து சென்றார். ஆதிசங்கரர் தந்த அந்த கோட்பாடான அத்வைதம் என்ற கோட்பாடு. அந்த அத்வைதம் என்ற கோட்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருந்தது, ஆதிசங்கரர் என்ன சொன்னார் அப்படி என்றால், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இரண்டல்ல, ஒன்றே என்று சொல்லியிருக்கிறார். அதாவது அத்வைதம் என்ற கோட்பாட்டில் கடவுள் என்பவர் குணாதிசயங்கள் அற்றவர் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஆதிசங்கரர் சொன்ன அந்த கருத்தை நடுத்தர மக்களும் செல்வந்தர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், சாமானிய மக்களை சென்று அடையவில்லை. இந்த ஆதிசங்கரர் சொன்ன கருத்துக்கு மாறாக இந்த கருத்தை புறக்கணித்த இன்னொரு தலைவர், அவர் தான் ராமானுஜர். இந்த ராமானுஜர் தமிழகத்தில், குறிப்பாக சென்னைக்கு அருகில் ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்தவர். ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்த இந்த ராமானுஜர் ஒரு தத்துவத்தை சொல்கிறார், ஒரு புதிய சிந்தனையை மக்கள் எடுத்து சொல்கிறார், ஒரு புதிய பக்தி மார்க்கத்தை மக்கள் எடுத்து சொல்கிறார். இந்த ராமானுஜர் கையாண்ட, கொண்டு வந்த புதிய மார்க்கமான விசிஷ்டா அத்வைதம். விசிஷ்டா அத்வைதம் என்றால் என்ன? ராமானுஜர்
வலியுறுத்திய விசிஷ்ட அத்வைத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், புதிய சிந்தனை அதாவது கடவுள் என்பவர் குண அதிசயங்கள் உடையவர் அப்படின்னு சொல்லுங்க. இதுக்கு பேர் தான் விசிஷ்டா அத்வைதம். சோ இப்படி கேரளாவில் ஆதிசங்கர் அவர்களும் தமிழகத்தில் ராமானுஜர் அவர்களும் முன்னெடுத்த இந்த பக்தி இயக்கம் இந்த துறவி வட இந்தியாவில் பரவாயில்ல. சோ இந்தியாவில் பக்தி இயக்கம் முதன் முதலில் தென்னிந்தியாவில் பரவியது. தென்னிந்தியாவில் முன்னெடுத்து சென்றவர் ஆதிசங்கரர். அவருக்கு அடுத்தபடியாக இன்னொருவர் ராமானுஜர். இப்படி தென்னிந்தியாவில் பரவிய இந்த பக்தி இயக்கம் வட இந்தியாவில் பரவியது. இந்த ராமானுஜர் இன்னொரு கருத்தை சொல்லியிருக்கிறார், அனைத்து மக்களையும் தன்னுடைய இயக்கத்தில் தன்னுடைய கருத்தை பின்பற்ற வலியுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களையும் வைரத்தை பின்பற்ற வலியுறுத்தியிருக்கிறார் ராமானுஜர். ஆகவே இப்படி சென்று கொண்டிருந்த இந்த தென்னிந்தியாவுடைய பக்தி இயக்கம் வட இந்தியாவில் பரவ ஆரம்பித்தது. வட இந்தியாவில் 14-15 நூற்றாண்டில் பரவ ஆரம்பித்தது. அப்ப வட இந்தியாவில் பரவும் போது அந்த வட இந்தியாவில் பக்தி இயக்கத்தை பரப்பியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது கபீர் அவர்கள் நம் நினைவுக்கு வர வேண்டும். இந்த கபீர் அவர்கள் வட இந்தியாவில் பக்தி இயக்கத்தை இந்து சமுதாயத்தில் உள்ள சிலரை உளறுபடியை நீக்குவதற்காக ஆரம்பித்த ஒரு இயக்கம் தான் பக்தி இயக்கம். இவர் பக்தி இயக்க துறவியும் ஆவார், கவிஞரும் ஆவார், இவர் ராமானந்தனுடைய சீடர் ஆவார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கபீர் அவர்கள் நெசவாள குடும்பத்தில் வாழ்ந்து வந்தவர். கபீர் அவர்கள் இந்து பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். கபீர் அவர்கள் வளர்ந்தது இஸ்லாமிய குடும்பத்தில். ஆக அவர் இந்து குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இஸ்லாமிய குடும்பத்தில் வளர்ந்தவராக கருதப்படுபவர் கபீர் அவர்கள். இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக பாடுபட்டவர். இஸ்லாமியுடைய சம்பிரதாயங்களையும் சடங்குகளையும் இவர் எதிர்த்தார். அதே மாதிரி இந்து சமுதாயத்தில் இந்து மதத்தில் இருக்கின்ற சம்பிரதாயங்களையும் சடங்குகளையும் இவர் எதிர்த்து வந்தார். இப்படி இந்து சமயத்தில் உள்ள சடங்குகளையும் இஸ்லாமிய மதத்தில் உள்ள சடங்குகளையும் சம்பிரதாயம் எதிர்த்துவதில் முதன்மையாக இருக்கிறார். கபீர் அவர்கள் இஸ்லாமிய துறவிகளால் எழுதப்பட்ட தஸ்கீரா இ ஆர்யா கிங் என்ற நூலை படித்தவர். இஸ்லாமிய துறவிகளுடைய வாழ்க்கையை அறிந்தவர். இஸ்லாமிய துறவிகள் என்றால் சூபி என்று நாம் கூற வேண்டும். சூபி என்றால் இஸ்லாமிய மதத்தில் சில சீர்திருத்தம் வலியுறுத்தி சீர்திருத்தம் வேண்டி புதிதாக ஒரு இயக்கம், அந்த இயக்கம் பேர் தான் சூபிசம். இந்த சூபி இயக்க துறவிகளால் சில கொள்கைகள் முன்னெடுத்து சொல்றது. அந்த சூபி இயக்க துறவிகளும் லேக் தகி என்பவரின் சீடராகவும் கபீர் அவர்கள் திகழ்கிறார். ஆகவே சூபி இயக்கம் என்பது பாரசீக நாட்டில் வாழ்ந்தது, 16 இந்தியாவுக்கு வந்தது. இந்தியாவில் இருக்கின்ற இஸ்லாமிய இயக்கத்தில் சில முரண்பாடுகளை களைவதற்காக உருவான இயக்கம் தான் சூபி இயக்கம். சூபி இயக்கத்தினுடைய வாழ்க்கை வரலாறையும் இந்து சமுதாயத்தினுடைய வாழ்க்கை வரலாறும் அறிந்த ஒரு துறவி யார் என்றால் கபீர் அவர்களே. கபீர் அவர்கள் இந்துக்களுக்காகவும் முஸ்லீம்களாக பாடுபட்டவர். கபீர் அவர்கள் சொல்கிறார், இந்துக்களும் முஸ்லீம்களும் களிமண்ணால் வடிக்கப்பட்ட பாத்திரங்களே என்று சொல்லியிருக்கிறார். ராமனும் அல்லாவும் ஒருவரே, ராமனும் ரஹீமும் ஒருவரே என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே கபீருடைய வாழ்க்கை தத்துவங்களை படிக்கும் போது அவருடைய கொள்கையை படிக்கும் போது நமக்கு இந்து முஸ்லிம் ஒற்றுமை நினைவுக்கு வர வேண்டும். இந்து முஸ்லிமுடைய ஒற்றுமையை நம் நினைவு கூற வேண்டும். இந்து முஸ்லிம் ஒற்றுமையை நினைவு கூறும் வகையில் ஏற்கனவே ஒரு இஸ்லாமிய அறிஞர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், இந்திய அடகிய பறவையின் இரு கண்களாக முஸ்லிம்களையும் இந்துக்களையும் நான் பார்க்கிறேன் என்று சர் சையீத் அகமது கான் சொல்லியிருக்கிறார். ஆகவே கபீருடைய வாழ்க்கை வரலாறு
இந்துக்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் இஸ்லாமிய மக்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகவும் பொதுவாக இந்திய மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுகளாகவும் வாழ்ந்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக ரவிதாஸ் என்ற பக்தி இயக்க துறவியை நாம் பார்த்தாக வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். 15ஆம் நூற்றாண்டில் இவர் பஞ்சாபில் பிறந்தவர். பஞ்சாபில் பிறந்து துறவியும் ஆனவர். இவர் கவிஞர். இவர் பாடலை எழுதக்கூடியவர், கவிஞராகவும் பாடலாசிரியராகவும் இருக்கிறார். பஞ்சாப் பகுதியிலும் அதுக்கு அருகில் உள்ள ராஜஸ்தானிலும் இவருடைய கருத்துக்கள் வெகுவாக எடுத்து செல்லப்பட்டது. இவரை அந்த நாட்டில் அந்த இரண்டு மாநிலத்திலையும் அந்த பகுதி உள்ள மக்கள், குறிப்பாக பஞ்சாப் ராஜஸ்தான் உள்ள பகுதி மக்கள் ரவிதாஸ் என்ற துறவியை கடவுளாக, குருவாக, ஆசிரியராக பாவித்து வணங்கி வந்தார்கள். ரவிதாஸ் குடும்பம் ஒரு பின்னணியில் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு தோல் பதினெண்டோ குடும்பத்தை சார்ந்தவராக இவர் இருந்திருக்கிறார். இவர் ராமானந்தருடைய சீடராகவும் இருந்திருக்கிறார். ராமானந்தர் ராமானுஜரை பின்பற்றியவர். ராமானுஜரை பின்பற்றிய ராமானந்தர், ராமானந்தர் பின்பற்றிய ரவிதாஸ். சாதி முறையை எதிர்த்தவர், தீண்டாமையை எதிர்த்தவர், ஆண் பெண் வேறுபாடுகள் இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தியவர், ஆண் பெண் சமத்துவமின்மைக்கு எதிராக போராடியவர். இவருடைய அவையில் இவரை பின்பற்றியவர்கள் ஆண்களும் பெண்களும் சீடர்களாக இவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே ரவிதாஸை பின்பற்றிய சீடர்கள் பெண்களாகவும் ஆண்களாகவும் இருக்கிறார்கள். ஆண் பால் வேறுபாடற்ற ஒரு சமூகத்தை அமைக்க விரும்பினார் ரவிதாஸ் அவர்கள். அடுத்தபடியாக நாம குருநானக் அவர்களை பார்க்க வேண்டும். குருநானக் அவர்கள் 1469 முதல் 1539 காலகட்டத்தில் வாழ்ந்தவர். இவர் சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர். கடவுள் ஒருவரே என்று தன் கருத்தை ஆணித்தரமாக வலியுறுத்தியவர். சீக்கிய மதத்தினுடைய 10 குருக்களில் இவர் முதன்மையானவராக, முதலாவதாக கருதப்படுகிறார். சீக்கிய குருக்களின் 10 குருக்களில் முதல் குரு குருநானக் அவர்கள், கடைசி குரு குரு கோவிந்த் சிங் அவர்கள். இந்த 10 குருக்கள் தான் பஞ்சாப் முழுவதும் சீக்கிய மதத்தை எடுத்து சென்றார்கள். குருநானக்கை பின்பற்றியவர்கள் சீக்கியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். குருநானக் எழுதிய புத்தகத்தின் பெயர் ஆதி கிரந்தம். சீக்கியனுடைய புனித நூலாக ஆதி கிரந்தம் அழைக்கப்படுகிறது. எப்படி இஸ்லாமியின் புனித நூலாக குரான் அழைக்கப்படுகிறதோ, இந்துக்களின் புனித நூல் பகவத்கீதை என்று அழைக்கப்படுகிறதோ, சீக்கியர்களின் புனித நூல் ஆதி கிரந்தம் என்று அழைக்கப்படுகிறது. கிறிஸ்தவர்களின் புனித நூல் பைபிள் என்று அழைக்கப்படுகிறது. சீக்கிய குருவான இந்த குருநானக் தன்னுடைய மக்களுக்கு, சீக்கிய மதத்தை பின்பற்ற மக்களுக்கு, பஞ்சாப் மக்களுக்கு என்ன சொல்கிறார் என்றால், இவ்வுலகமே அசுத்தமாக இருக்கு, நீங்கள் சுத்தமாக இருங்கள். அதாவது அசுத்தம் நிறைந்த இவ்வுலகில் சுத்தமாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்தியாவும் சரி, இந்திய மாநிலங்களும் சரி, பல்வேறு இடங்களில் பல்வேறு வழிகளில் உலகமே ஒரு அசுத்தம் என்று நினைத்து பாவித்திருக்கிறார். அதில் நாமும் சுத்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். அதே குருநானக் அவர்கள் பொய்மையை அகற்றப்பட வேண்டும், பொய்யை அகற்றப்பட வேண்டும், மூட நம்பிக்கைகளை அகற்றப்பட வேண்டும், போலி வேடம் இருக்கக்கூடாது அப்படின்ற கருத்தையும் வலியுறுத்திக்கிறார். இன்னொரு கருத்தையும் குருநானக் உண்மை, நேர்மை, அன்பு இதை வலியுறுத்துகிறார். உண்மை என்றால் உண்மையாக நடக்க வேண்டும். மதத்தின் அடிப்படையும் சரி, மனிதர்களுடைய வாழ்க்கையும் சரி, உண்மையை நாம கடைபிடித்தாக வேண்டும், நேர்மையாக செல்ல வேண்டும், அமைதி வழியில் செல்ல வேண்டும், அன்பு வழியில் செல்ல வேண்டும் அப்படி என்று குருநானக் அவர்கள் வலியுறுத்துகிறார். ஆக குருநானக் அவர்கள் உண்மை, நேர்மை, அன்பு, அமைதி ஆகிய கருத்துக்கள் வலியுறுத்தி தன்னை முன்னிறுத்தி தன் சீடர்களுக்கு பின்பற்ற வலியுறுத்தியிருக்கிறார். ஆகவே குருநானக் தன்னுடைய ஒன்று அந்த கொள்கையில் உறுதியாக இருந்திருக்கிறார். அடுத்தபடியாக மாணவர்களை நம்ம சைதன்யர் என்ற துறவியை பார்த்தார்கள், தெரிந்து கொள்ள வேண்டும்.
1485 முதல் 1533 ஆண்டு வரை காலகட்டத்தில் வாழ்ந்தவர் சைதன்யர் அவர்கள். வங்காளத்தில் பிறந்தவர் இவர். வங்காளத்தில் பக்தி இயக்கத்தை முன்னெடுத்து சென்று நடத்தியவர். கபீருடைய போதனைகளிலிருந்து இவர் மாறுபட்டவராக தெரிகிறார். இவர் கிருஷ்ணனுடைய தீவிர பக்தராக இருந்தார். இவர் தன்னுடைய சீடர்களிடம் கடவுள் மீது அன்பு கொள்ளுங்கள், கடவுள் மீது பற்று கொள்ளுங்கள், கடவுளை நம்புங்கள் என்று சொல்லியிருக்கிறார். மேலும் விஷ்ணுவினுடைய தீவிர பக்தால சைதன்ய அவர்கள் அந்த வங்காளத்தில் உள்ள வங்காள மொழியில் சில பாடல்களையும் இவர் எழுதியிருக்கிறார், பாடியிருக்கிறார். வங்காளத்தில் வங்காள மொழியில் தன் பாடல் மூலம் வங்காளத்தில் உள்ள மக்களிடையே எழுச்சியையும் புதிய மாற்றத்தையும் புதிய சிந்தனையும் உருவாக்கியவர் சைதன்யர் அவர்கள். சைதன்யர் பக்தி இயக்க வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை வகிப்பவராக திகழ்கிறார். அடுத்தபடியாக நாமதேவர். நாமதேவர் என்பவர் பக்தி இயக்க துறவியாவார், வட இந்தியாவின் பக்தி இயக்கத்தை பரப்பியவராவார். வட இந்தியாவில் குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் சதாரா மாவட்டத்தில் நரஸ்வாமணி என்ற கிராமத்தில் பிறந்தவர் தான் நாமதேவர். இவர் ஒரு சாதாரண தையல் கலைஞரின் மகனாக பிறந்தவர். தையல் கலைஞரின் மகனாக பிறந்த நாமதேவர் அவர்கள் ஜனதேவர் என்ற ஒரு துறவியால் ஈர்க்கப்பட்டு தன்னுடைய சிந்தனையை மாற்றிக்கொண்டவர். விஷ்ணுவினுடைய பக்தராக மாறி விஷ்ணுவை மீது அன்பு கொள்ளுங்கள், பற்றுக்கொள்ளு என்று தன் சீடர்களை பறைசாற்றியவர், உரை நிகழ்த்தியவர். நாமதேவர் அவர்கள் சில வாசகங்களை தன் சீடர்களிடம் கொண்டு செல்கிறார். அந்த வாசகம் என்னவெனில், முழுமையான இதயத்தோடு இறைவனை வணங்குங்கள், மதப்படி சார்ந்த வாழ்வை வாழுங்கள், உறுதியான பக்தியுடன் அனைத்தையுமே இறைவனிடம் அர்ப்பணியுங்கள், அப்படி என்று நாமதேவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆக நாமதேவர் அவர்கள் இறைவனிடம் தன்னை அர்ப்பணியுங்கள், அப்பதான் பக்தி கிடைக்கும், பக்தி மூலம் முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார், விளக்கியிருக்கிறார். நாமதேவனுடைய கொள்கையை பின்பற்றிய குறிப்பாக மகாராஷ்டிராவில் அவரை இன்னும் அந்த மகாராஷ்டிரா மக்கள் குருவாக கடவுளாக வணங்கப்படும் ஒரு நபராக திகழ்கிறார். ராமானந்தர். ராமானந்தர் 1400 முதல் 1476 வரை 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் ராமானுஜரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர். ராமானுஜரின் சீடராக இருந்தவர் ராமானந்தர். ராமானந்தர் துவைத கொள்கையை முன்னிறுத்து வழியெடுத்து மக்களிடையே கொண்டு சென்றவர். ராமானுஜர் என்ன சொல்கிறார், விசிஷ்டா அத்வைதம் என்ற கொள்கையை முன்னிறுத்தியவர் ராமானுஜர். அவரை பின்பற்றியவர் தான் ராமானந்தர். ராமானுஜர் வழியில் ராமானந்தர் அவர்கள் மக்களிடையே சில சொற்பொழிவை ஆக்குகிறார். சாதி முறையை எதிர்க்கிறார், தீண்டாமை எதிர்க்கிறார், பிராமணர்களின் மேலாதிக்கத்தை எதிர்க்கிறார். அனைத்து சாதியினரும் ஒன்று, அனைத்து மதமும் ஒன்று அப்படின்ற வாசகத்தை சொல்கிறார். பிராந்திய மொழியில் தனது கொள்கைகளை முதன்முதலில் போதித்தவர் இவரே. ஆக இந்த ராமானந்தர் அவர்கள் பிராந்திய மொழியான ஹிந்தியில் முதன்முதல் தன் கொள்கைகளை பறைசாற்றியவர் ராமானந்தர் அவர்களே. இப்படி வட இந்தியாவில் பக்தி இயக்கத்தின் மூலம் பிராந்திய மொழி வளர்ச்சி விட்டுறது. அது வங்காளமா இருக்கலாம், மராத்தியா இருக்கலாம், கன்னடமா இருக்கலாம், இப்படி. அடுத்தபடியாக மீராபாய் அவர்கள். 1498 முதல் 1546 வரை மீராபாய் வாழ்ந்து வந்தவர். இவர் வட இந்தியாவில் வாழ்ந்த பக்தி இயக்க துறவியும் ஆவார். ராஜஸ்தான் மாநிலத்தின் மேர்தா மாவட்டத்தில் குத் என்னும் ஊரில் பிறந்தவர்.
இவர் அரச பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்தவர். ஜோத்பூர் அரசை நிறுவிய ராணா ஜோதாஜியின் ஒன்று பெற்றி ஆவார். மேவா அரசனான ராணா சங்காவின் மகன் கோஜராஜனை மணந்தவர் இந்த மீராபாய் அவர்கள். ஆக இவர் மிகப்பெரிய ஒரு ராஜபுத்திர குடும்பத்திலையும் மேவார் அரச குடும்பத்திலையும் ஜோத்பூர் குடும்பத்திலையும் மிக நெருங்கிய உறவு கொண்டவர் மீராபாய் அவர்கள். கடவுளை அன்பின் மூலம் அடையலாம், அன்பே கடவுளை அடையும் வழி என்று பறைசாற்றியிருக்கிறார். பிறப்பு அடிப்படையிலும் செல்வ அடிப்படையிலும் வயதின் அடிப்படையிலும் பாலின அடிப்படையிலும் விஷ்ணுவுடைய அருள் யாருக்கும் மறுத்துக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். விஷ்ணனை வணங்குங்கள், விஷ்ணனை வணங்குவார்கள் ஜாதி மதம் பார்க்கக்கூடாது, வயது பார்க்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது, ஆண் பெண் பார்க்கக்கூடாது என்று தன் கருத்தை முன்னெடுத்து சென்றிருக்கிறார். இவரை அந்த பகுதியில் உள்ள குறிப்பாக ராஜஸ்தானுடைய அனைத்து பகுதியிலும் மீராபாயுடைய கொள்கைகள் போதனைகள் பரவி அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் மீராபாய் போதனைகளை. சூர்தாஸ் அக்பருடைய அவையில் பணியாற்றியவர் சூர்தாஸ். அக்பர் என்றால் தெரியும், முகலாய காலத்தினுடைய மன்னராக இருந்தவர் அக்பர். அது முகலாய காலத்தில் ஒரு சிறப்பான மன்னர் அக்பர். அந்த அக்பருடைய அவையில் இருந்தவர் தான் அந்த சூர்தாஸ். அக்பர் ஏற்கனவே தீலாகிங்கிற மதத்தை உருவாக்கியிருக்கிறார். அந்த அக்பருடைய அவையில் இருந்த அந்த சூர்தாஸ் அவர்கள் புதிய சிந்தனையை உருவாக்கி கொண்டு மக்களிடையே புதிய பக்தி இயக்கத்தை பரப்புகிறார். அந்த அடிப்படையில் வைணவத்தை இவர் ஏற்றுக்கொண்டார், வல்லபாச்சாரியை தன் குருவாக ஏற்றுக்கொண்டார், வைணவத்தை மக்களிடையே பரப்பினார். இந்த சூர்தாஸ் அவர்கள் எழுதிய நூல்கள், எழுதிய புத்தகங்கள் சூர்சாகர், சூர்சரவணி, சைத்திய லகிரி போன்ற புத்தகங்கள். இந்த புத்தகம் மூலம், இந்த புத்தகத்தை படிப்பதன் மூலம் வைணவத்தையும் பக்தியையும் கடவுளை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக துக்காராம். துக்காராம் என்ற பக்தி இயக்க துறவி மகாராஷ்டிரா மாநிலத்தில் பூனா அருகில் ஒரு கிராமத்தில் பிறந்தவர். இவர் சத்ரபதி சிவாஜியுடைய காலத்தில் வாழ்ந்தவர். சத்ரபதி சிவாஜி ராமதாஸ் காலத்தில் வாழ்ந்த சமகாலத்தவர் ஆவார். ராமதாஸ் என்பவர் சத்ரபதி சிவாஜியுடைய குருநாதர் ஆவார். சத்ரபதி சிவாஜி மராட்டிய தேசம் உருவாக்க ஒரு காரணமாக இருந்தவர். அதே வழியில் மராட்டிய தேசம் உருவாக ஒரு காரணமாக இருந்தவரும் துக்காராம் என்ற துறவியும் ஆவார். மகாராஷ்டிரா ஒரு மாநிலம், மராட்டிய ஒரு மாநிலம் இருப்பதற்கு சத்ரபதி சிவாஜி ஒரு காரணமாக இருக்கும், ராமதாஸ் அவர்கள் ஒரு காரணமாக இருக்கலாம், துக்காராம் அவர்களும் ஒரு காரணமாக இருந்தது. துக்காராம் ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர். அதுவும் வர்த்தக என்று சொல்லக்கூடிய வியாபாரி இனத்தில் வந்தவர் துக்காராம் அவர்கள். இவர் இந்து மதத்தில் உள்ள, வேத மதத்தில் உள்ள, வைதிக மதத்தில் உள்ள வேத வேள்விகளையும் சடங்குகளையும் புனித பயணங்களையும் குரு வழிபாடையும் நிராகரித்தார். அவை ஒரு சடங்குகள் எதிர்க்கிறார், புனித பயணங்கள் வேண்டாம் என்று சொல்கிறார், வேள்விகள் வேண்டாம் என்று சொல்கிறார், குரு வழிபாடும் வேண்டாம் என்று சொல்கிறார். ஆக துக்காராம் ஒரு புதிய சிந்தனையை மகாராஷ்டிரா மக்களை இணைக்கிறார். சமத்துவத்தை இவர் வலியுறுத்துகிறார், சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறார். இந்தியாவில் உள்ள, குறிப்பாக மகாராஷ்டிராவில் உள்ள மக்கள் அனைவரும் ஜாதி பேதம் மொழி வேறுபாடு என்று அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர் துக்காராம். அபந்தம் என்ற பாடலை மராத்திய மொழியில் எழுதி பிராந்திய மொழியான மராத்தி மொழி வளர்ச்சி வருவதற்கும் பக்தி இயக்கத்தினுடைய கொள்கையை முன்னெடுத்து செல்வதற்கும் இந்த அபங்க பாடல் ஒரு காரணமாக இருந்திருக்கின்றது. அபங்க பாடல் மகாராஷ்டிர மாநிலத்திலும் சரி, துக்காராமுடைய வாழ்க்கை வரலாற்று சரி ஒரு முக்கிய அத்தியாயம் பெறுகிறது மாணவர்களே. அடுத்த தலைப்பாக நாம பக்தி இயக்கத்தின் தாக்கம், பக்தி இயக்கத்தின் விளைவுகள். பக்தி இயக்க துறவிகளான குருநானக், ரவிதாஸ், சைதன்யர், ராமானந்தர் இவர்களால் என்ன மாற்றம் ஏற்பட்டது, இவர்களால் இந்தியாவில் என்ன புதிய வழி ஏற்பட்டது அப்படின்ட்டு பார்க்கும்போது,
பக்தி என்பது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், பக்தி என்பது கடவுள் மீது பற்று கொள்ள வேண்டும், பக்தி என்பது கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னவர்கள் தான் பக்தியை துறவிகள். இந்த பக்தி வந்து வர்ணாசிரமம் என்று சொல்லப்படுகின்ற நான்கு விதமான மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். அதாவது பிராமணர்கள், சத்திரியர், வைசியர், சூத்திரர் அனைத்து மக்களும் கிடைக்க வேண்டும். பக்தி ஈட்டத்துக்கு முன்னாடி மேற்கண்ட பிராமணர், சத்திரிய, வைசியருக்கு மட்டும்தான் இந்த பக்தி கிடைத்தது, வழிபாடு கிடைத்தது. பக்திக்கு துறவிகளுடைய செயல்பாடு காரணமாக இந்த வர்ணாசிரம கோயிலின் கடைசி மக்களான சூத்திரர்களுக்கும் கிடைத்தது, அடித்தட்டு மக்களுக்கும் கிடைத்தது, ஆண்களுக்கும் கிடைத்தது, பெண்களுக்கும் கிடைத்தது, அனைத்து விதமான ஜாதி மக்களுக்கும் கிடைத்தது, அனைத்து விதமான மொழி பேசும் மக்களுக்கும் கிடைத்தது. ஆக இந்த பக்தியினுடைய விளைவாக உலக சகோதரத்துவம் நிலைநிறுத்தப்பட்டது, உலக சமத்துவம் நிலைநிறுத்தப்பட்டது, வேறுபாடுகளற்ற சமுதாயம் உருவாக வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. பக்தி இயக்க துறவிகள் சில தத்துவ கோட்பாட்டை வழங்கினார்கள். அத்வைத கோட்பாடம், அத்வைத கோட்பாடு, விசிஷ்டா அத்வைத கோட்பாடு, இத்வைத கோட்பாடு, இந்த கோட்பாடு மூலம் மக்கள் மனமாற்றம் அடைந்தார்கள், புதிய சிந்தனையை பெற்றார்கள், புதிய வழியை கண்டுபிடித்தார்கள், புதிய சமத்துவ சகோதரத்துவ உலகத்தை அழைத்து சென்றார்கள். பக்தியைக்கு துறவிகள் மூலம் பல்வேறு மக்களிடம், பல்வேறு மொழி பேசுகின்ற இனங்களிடம் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டது. மாணவர்களே, இந்த பாடத்தினுடைய பொருளில் நாம் பார்க்கும்போது கபீரை பற்றி பார்த்தோம், ரவிதாசன் பற்றி பார்த்தோம், குருநானக் பற்றி பார்த்தோம், சைதன்யரை பற்றி பார்த்தோம், நாமதேவர் பற்றி பார்த்தோம், ராமானந்தர் பற்றி பார்த்தோம், சூர்தாஸ் பற்றி பார்த்தோம், மீராபாய் பற்றி பார்த்தோம். பக்தி இயக்க துறவிகளில் ஒரு பெண் துறவி மீராபாய் அவர்கள். இப்படி பல்வேறு துறவிகளை பற்றி நாம் படிக்கும்போது, கருத்தை உருவாகும் போது புதிய சிந்தனையும் புதிய எழுச்சியும் நாம கண்டோம். மாணவர்களே, உங்களிடம் சில கேள்விகளை கேட்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அந்த வகையில் முதல் வினாவாக, முதன் முதலில் பிராந்திய மொழியில் தனது கருத்துக்களை பரப்பிய துறவியா ராமானந்தர் அவர்கள், சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் யார்? குருநானக் அவர்கள். மாணவர்களே, இதுவரை பொறுமையறிந்து கவனித்த அனைத்து நல் மாணவ உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.